வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஐபி டாக்ஸ் உங்கள் கிட்ட பேசுகிறது விமலா கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் கருவாட்சி காவியம் பகுதி பத்து ஏல கொன்னவாயா ஏற்கனவே உங்கள் வீட்டில் ஒரு பசு மாடு கண்ணு போட்டிருக்கு இன்னொரு பசு இப்போ செனையாக இருக்காமல எப்படா ஈத்தெடுக்க போகுது மாடு மேய்க்க போன காட்டில் கொன்னவாயன் கிண்டி லந்து லகலை பண்ணுறாங்க பொறணியவே பொழுதுபோக்காக வச்சுருக்கிற மாட்டுக்காரங்க அந்த கேள்வியில் இருக்கிற பொடியை கூட புரிஞ்சுக்கிறாது இந்த விவரங்கட்ட வெள்ளந்தி பையன் எங்கள் வி வீ வீட்டில் ஒரே ஒரு பசு தான் இருக்குது எங்கள் சி சி தான் மா மான்னு முக்கி நிற்கிறான் ஏஏ நிறுத்துறான் சின்னாத்தா மாசமாக இருக்கான்னு நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கருவாச்சி பேறுகாலமாகி பிள்ளை பெற்று தொட்டில் போட்டு தூங்கவும் போயிடுவாள் பொதுவாக கிண்டலடிக்க கில்லி விளையாட முன்ன விட்டு பின்ன பேச முடிஞ்சால் அல்லையில் குத்தி அழுக விட தன்னை விட தாழ்வான ஒரு பிறவி தேடுது ஒவ்வொரு மனுஷ மனசும் அந்த ஊரில் எல்லாருக்குமா அப்படி வாய்ச்ச ஒரு சீவராசி கொன்னவாயன் ஊரில் அவனை அப்படி நினைக்க காரணம் இருக்குது அவன் சம்பந்தப்பட்டு ரெண்டு மூணு கூத்து நடந்து போச்சு ஊரில் வளைவிக்கார சுப்பன் செட்டியாருக்கு ரெண்டு பெண்மக்க இப்போ வீட்டில் இருக்கிறவ இளையவ கல்யாணம் கல்யாணமாகி போனவ கனகாம்பரம் அவள் கல்யாணத்தில் தான் நடந்துச்சு கொன்னவாயன் கூத்து சில்லறையாக சேர்த்து வச்சு கடனை உடனே வாங்கி மூத்தவளை கரை சேர்க்கறாரு சுப்பன் செட்டியார் அவள் காது கழுத்தில் ஒன்று ரெண்டு தங்கத்தை ஒட்ட வச்சது போக விரலில் வைர மோதிரம் போட்டாதான் அவள் கழுத்தில் தாலி ஏறும்னு தலைகீழாக நிற்கிறான் மாப்பிள்ளை தேனிக்கு தேக்க பழனிச்சட்டிப்பட்டிக்காரேன் அவன் கண்ணாடி விற்கிற ஆள் தங்கம் வாங்குறதுன்னு லேசா வைர மோதிரம் மட்டும் பாக்கி வச்சுட்டு இந்தா இந்தானே இழுத்து பிடிச்சி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டார் சுப்பன் செட்டியார் அடுத்த சனிக்கிழமை பொண்ணு வீட்டில் நிச்சயதார்த்தம் ஞாயிற்றுக்கிழமை பழனிச்சட்டிப்பட்டி மாப்பிள்ளை வீட்டில் கல்யாணம் சொந்த பந்தங்களை சனிக்கிழமை புழுசாய நிச்சயதாரத்துக்கு வர சொல்லி ஞாயிற்றுக்கிழமை கையோட கல்யாணத்தை கூட்டிகிட்டு போய் அப்படியே அனுப்பிட்டா ஒரு நேர சாப்பாட்டோட கதை முடிஞ்சு போகுன்றது சுப்பஞ்சட்டி செட்டி கணக்கு கொன்னவாயின கூப்பிட்டாரு சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லிவிட வாடா ஐயா கொன்னவாயா அடுத்த சனிக்கிழமை சாயங்காலம் நிச்சயம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கல்யாணம் சுப்பஞ்செட்டி சொல்லிவிட்டாருன்னு சொல்லிட்டு வந்துடுறாசான்னு லட்சுமிபுரம் புதுப்பட்டி வடுகப்பட்டி எண்டப்புளி புதுப்பட்டி கருவாட்டு நாயக்கம்பட்டி தேவதானப்பட்டி தெப்பம்பட்டி குச்சனூர்னு ஏழுறு பேரும் ஆளும் சொல்லி கை நிறைய சில்லரை அள்ளி வலது கையிலிருந்து இடது கைக்கு ஒவ்வொன்னா போட்டு எண்ணி ரெண்டு கையும் புடிடானு அவன் கையில் போடும்போது மறுபடியும் எண்ணி கார் செலவு கை செலவு ரெண்டுக்கும் கணக்கு சொல்லி சட்டுன்னு போயிட்டு வாடா என சல்லிக்கட்டு காலன்னு ஒரு நல்ல வார்த்தையை லஞ்சமாகவும் கொடுத்து நாலா திசைக்கு அனுப்பி வச்சாரு கொன்னவாயனை சனிக்கிழமை நிச்சயம் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம்னு சொல்லிக்கிட்டே போன பையன் வழியில் வெள்ளரிக்காய் விற்ற ஒரு கிளவிக்கிட்ட நின்னான் கால் ரூபாய்க்கு கடை போட்டு அரைக்கா ரூபா லாபம் பார்க்க உட்காந்துருந்த கிளவி இன்னொரு பொம்பளைக்கு யோசனை சொல்லிகிட்டு இந்தாடி நாளும் கோலும் நாளும் செய்யும்னு சும்மாவா சொன்னாக மக பேறு காலத்துக்கு போகிறவ நல்ல நாள் பார்த்து போக வேணாமா சொல்கிறேன் கேட்டுக்க திங்கக்கிழமை திரும்ப பயணம் அன்னைக்கு போகாத செவ்வாயோ வெறுவாயோன்னு சொல்லுவாங்க செவ்வாயும் வேணாம் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும் பகை புதன்கிழமை போ வெள்ளரிக்காயை பொழந்து உப்புத்தூளும் மிளகாத்தூளையும் அதோட ஆத்மா வரைக்கும் போய் சேருன்னு அப்பிக்கிட்டு இருந்த கொன்னவாயனுக்கு கிளவி சொன்ன சொல்லலை புத்தி மாறி போச்சு எல்லா ஊர்லேயும் பொறுப்பாக போய் நின்று புதன் கிழமை நிச்சயம் வியாழக்கிழமை கல்யாணம்னு அழித்து சொல்லிட்டு வந்துட்டான் புதன்கிழமை சாயங்காலம் மத்தியானம் வச்ச கத்திரிக்காய் குழம்புல மிச்சம் இருந்தால் ராத்திரிக்கு சோளக்களைக்கு சரியாக போகும் தாயின்னு சுப்பஞ்சட்டியார் சிக்கனம் பேசிகிட்டு இருக்க வீட்டு வாசல்ல வருச வரிசையாக நிற்கிதுக வண்டி வந்து நின்று அதில் கூடி குமிஞ்சு போச்சு ஒரு நாடகத்துக்குண்டான கூட்டம் சிறுசு பெருசு நண்டான் சுண்டான் கிளடு கட்டைன்னு வண்டி வண்டியாக வந்து இறங்குது ஏலூர் சொந்தம் திடீர்னு வவ்வாளுக கூட்டம் கூட்டமாக வீட்டுக்குள்ளே வந்து மனுஷை மூஞ்சியில் மாறி மாறி அரைஞ்சால் எப்படி இருக்கும் அப்படி ஆக்கி போனார் சுப்பஞ்செட்டியாரு தப்பு நடந்து போச்சவும் சொல்லவும் முடியலை சாப்பாடு ஏற்பாடு பண்ணவும் சக்தியில் பொதுவாக ஆளுகளுக்கு ஒரு நல்ல பழக்கம் கல்யாண வீட்டுக்கு போகிற யாரும் சொந்த வீட்டில் சாப்பிட்டு போகிறதில்ல சில பேர் ரெண்டு நேரம் பட்னி கடந்தும் வருவாங்க பொருந்தி உட்காந்து சாப்பிட்டுட்டு வரலேன்னா கல்யாண வீட்டு ஆளுங்க கோச்சுக்குருவாகலாம் வேற என்ன பண்ணுறது கல்யாணத்துக்கு இன்னும் மூணு நாள் இருக்குது போயிட்டு வாங்கன்னு பிடிச்சி தள்ள முடியுமா இல்லை கல்யாண வீட்டில் கம்மஞ்சோறு போட முடியுமா விடிய விடிய என்ன செய்யலான்னு அவரை மலைச்சி நிற்க வந்த வண்டி மாட்டுக்கு வைக்கோல் கிடைக்குமானு மண்டையை சுரண்டி நிற்கிறான் வண்டிக்காரே பூவாவுக்கே வழிங்கிறப்ப பூவு கேட்டாலாம் பொண்டாட்டிங்கிற கதையாகி போச்சு கல்யாண செலவுக்கு முடிஞ்சு வச்ச காசு அவுத்து அரிசி சோறும் பருப்பு சாருமாக அழுதுகிட்டே போட்டு போட்டு மூணே நாளில் மூழ்கி போனார் சுப்பஞ்செட்டியார் கொன்னவாயனையும் தேடினார் சோறு போடலாம்னு இல்லை கூறு போடலாம்னு அவன் சிக்கலை இதே மாதிரி இன்னொரு கூத்தும் ஆகி போச்சு சல்லிப்பட்டியில் கட்டி கொடுத்துருந்தாக காவக்கார சக்கன்னம் பெரியாத்தா பேட்டிய சல்லிப்பட்டியிலேருந்து சொக்கத்தேவம்பட்டிக்கு மறுவீடு வாரம் மாப்பிள்ள வண்டிப்பாதை வழி போனால் நாலு மைல் கள்ளிக்காட்டு வழி ஒத்தையடி பாதையில் போனால் ரெண்டரை மைல் ஒன்றரை மைல் தூரத்தை மிச்சம் பண்ண ஆசைப்பட்ட பையன் புது பொண்டாட்டியை இழுத்தளைஞ்சு போகிறாயா முள்ளுக்காட்டு வலி ஆடிக்காத்தில் பேய் பிடிச்ச ஆடுன கருவேல மரத்து முள்ளு ஒன்று படீர்னு அடிச்சுக்கிச்சு கண்ணில் ஆத்தேன்னு அலறி அங்கேயே உட்காந்து போனான் பதறிப்போன பொண்டாட்டி கண்ணை பிதுக்கிறான் வாய் வச்சு ஊதுறான் முந்தானையை சுருட்டி தன் வாய்க்குள்ளே திணிச்சு அந்த கதகதப்பில் வெது வெதுப்பான வேது கொடுக்குறான் ஒன்றும் நடக்கலை மழை பேய்ஞ்சால் இலை வழியாக ஒரே சீராக ஒழுகுமா இல்லையா அப்படி தண்ணி தண்ணியாக ஊற்றுது கண்ணு கொஞ்ச நேரத்தில் ஒரு கன்று மட்டும் வெத்தலை போட்டது மாதிரி செக்க செவேர்னு ஆகிப்போச்சு அடித்த கருவேலை முள்ளு கண்ணுக்குள்ளே எங்கேயோ முறிஞ்சு கிடக்கு ஒத்த கண்ணை பொத்திக்கிட்டே ஊருக்கு வந்த மாப்பிள்ள மாமியார் வீட்டுக்கு இப்படியே போனால் மரியாதையாக இருக்காது முன்னுக்க நீ போ பின்னுக்க நாவாரேன்னு சொல்லிவிட்டு அந்த பக்கமாக சோளத்தட்ட சுமந்து போய்கிட்டு இருந்த கொன்னவாயனை நிறுத்தி இந்த ஊரில் முள்ளெடுக்கிறவங்க வீடு எதுன்னு கேட்க வா வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறேன்னு ஊர் எல்ல இருக்கிற வீட்டு திண்ணையில் உட்கார வச்சுட்டு போயிட்டேன் ஒரு ஈ காக்கா இல்லை அந்த சுற்று வட்டாரத்தில் வீடு குச்சி வீடு கலவு கிளவு போய்கிறோம் பயத்தில் பாதுகாப்புக்கு நாதங்கி போட்டு அதில் ஒரு குச்சி வேற சொருகிருக்கு மத்தியானம் உட்காந்தவன் தான் பொழுது போய்கிட்டுருக்கு ஊத்தெடுத்து ஒழுகுது ஒத்த கன்று வலி வேற முள்ளெடுக்கிற ஆளுங்க வரல அந்த பக்கம் எப்போவாச்சும் கடந்து போகிற ஆளுக அவனை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க கண்ணில் தண்ணி வடியுது புலம்புறான் வேற மிளகாப்பழம் மாதிரி செவந்திருக்கு மொழி சொக்கத்தேவம்பட்டிக்கு வந்தும் குறையலப்பா சல்லிப்பட்டியில் அடித்த சாராயம்னு பேசிட்டு போகிறாங்க தெருவில் இந்தா இந்தான்னு பல்ல கடிச்சு உட்காந்து பார்த்தா புழுசாயே ரெண்டு கழுதைங்க வந்து நிற்கிதுகா வீட்டு வாசல்ல யார்ப்பா இங்கே உட்காந்துருக்கிறதுன்னு கேட்டால் வெளுத்த பொதியோட வீடு திரும்பின வண்ணாறு வீட்டு பொம்பளை கண்ணில் முள்ளடிச்சிருச்சு முள்ளெடுக்க உட்காந்துருக்கேன் அதுக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க முள்ளெடுக்கிற வீடு இதுதான்னு சொல்லி உட்கார வச்சு போனானே ஒரு பையன் நல்ல கூத்தா இருக்கே நாங்கள் வெள்ளாவிக்கு முள்ளெடுக்கிற ஆளுக கண்ணில் முள்ளெடுக்கிற வீடு அடுத்த தெருவு என்னோட வழியோட கொண்டுட்டு போயிட்டானே ஒரு கொலகார பாவின்னு கத்தனை வந்தான் அதுக்கு பிறகு பொண்டாட்டி பேரு காலத்துக்கு கூட சொக்கத்தையம்பட்டிக்கு வரலை வாழ்நாள் பூரா வரமாட்டேன்னு சொல்லிட்டான் கொன்னவாயன் கிடைக்கு காவல் காக்க போன கதை ஒரு சோக கதை தை மாத உழவுக்கு முன்னால் காடுகரைகளில் கெடாமத்துறது வழக்கம் ஆயிரம் உரம் போட்டாலும் ஆட்டு புழுக்கையும் கோமியமும் நிலத்தில் விழுகிற மாதிரி வருமா கிழக்க ராமநாதபுரம் சிவகங்கையிலேருந்து ஐநூறு ஆயிரம்னு ஆடுகளை ஓட்டிக்கிட்டே மேற்கு வருவாக கிடையாட்டுக்காரங்க வேணுங்கிறவங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் அவங்கவு நிலத்தில் ஆடுகளை அமர்த்திக்கலாம் பகலை எங்கிட்டு மேய்சாலும் புழுசாய நிலத்தில் கொண்டாந்து அத்தனை ஆடுகளையும் அடைச்சிருவாக கிடையாட்டுக்காரங்க கலவாணி பேகை யாரும் வந்தால் கண்டு சொல்கிறதுக்கு உள்ளூரில் குறஞ்ச கூலிக்கு ஒரு ஆள் வேணும்னு கொன்னவாயனை பேசி அமர்த்திக்கிட்டாக கிடையாட்டுக்காரக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசுவுக்கு தீவனம் வச்சுட்டு ஆட்டுக்கு புல்லள்ளி போட்டுட்டு சம்பளம் அங்குற வீட்லேயே சாப்பிட்டுட்டு மசங்க கிடைக்க வந்து விடுகிற வரைக்கும் இருக்கணும் காலை அரைக்காருவா சம்பளம் மாதத்துக்கு இவன் வேலைக்கு சேர்ந்த ஏழாம் நாள் கிடையில் ஒரு குறும்பாட்டங்குடி கூட்டி செத்து போச்சு கொன்னவாய மசங்க கிடைக்கு போக குறும்பாட்டம் குட்டியை மொத்தமாக குழம்பு வச்சு தின்னுபிட்டு சட்டியை கவுத்திக்கிட்டுறானுக்க கிடையாட்டுக்காரங்க அவங்க கைவரல் இடுக்கில் இருந்த கொழுப்பு பசையும் குழம்பு மனமும் கொன்னவாயம் குடலில் இருந்த பசியை குத்தி கிளறுது கொன்னவாயம் பொழுசாய வருவானே அவனுக்கு ஒரு இத்த எலும்பாச்சும் எடுத்து வைக்கணுமேனு எடுத்து வைக்கல பாவி பையன் அன்னைக்குன்னு கிடையை இவங்கிட்ட விட்டுட்டு அரப்படி தேவம்பட்டிக்கு வள்ளி திருமணம் பார்க்க போயிட்டாக எல்லாரும் முன்பனி காலம் ஈரக்குளம் நடுங்குது ஈரக்காத்தில் அவங்க கூட்டி வச்ச அடுப்பில் மிச்சம் பிறந்த நெருப்பில் சிடை சித்தைகளை போட்டு கூதக்காயிரம் கொன்னவாயன் கவுத்து வச்ச சட்டிக்குள்ளேருந்து கழுவியும் போகாத குழம்பு வாசனை மூக்கை தொலைச்சி நாக்க தொலைக்குது படீர்னு கொன்னை வாயினை பிடிச்சிக்கிச்சி கறி வெறி ஆடுகளுக்கு கொலையெடுத்து போடுற வாங்கறவாலை எடுத்தான் எந்தெந்த ஆடுகை கைக்கு சிக்குதோ அந்தந்த ஆடுகளோட காதுகளை மட்டும் சரக்கு சரக்கு நறுத்தான் சில ஆடுகளில் ரெண்டு காது சில ஆடுகளில் ஒரு காது கலவரம் பண்ணி ஓடுதுக காதுகளை தரையில் போட்டு ஆடுக கிடைக்குள்ள அஞ்சாறு புளி புகுந்து காதை கடிக்கிற மாதிரி அமளி துமொழியாகுது மந்தை என்னமோ தரையில் கிடந்த அரசு இலைகளை பிறக்கிற மாதிரி கீழே கிடந்த காதுகளை ஒன்று விடாமல் பொறுக்கிறான் கூத காஞ்ச அடுப்பில் மொத்தமாக போட்டு சுட்டு சுட்டு திங்கிறான் சுரண்டி சுரண்டி திங்கிறான் விடிய விடிய தின்னு பார்த்தும் பத்து காதுகளுக்கு மேலே திங்க முடியல விடிய வந்துட்டாக நாடகம் பார்க்க போனவங்க கற்றிக்கிட்டே அலையுதுக காதுகை இல்லாத ஆடுக இந்த கூத்தை பார்த்ததும் அவங்களுக்கு அந்த கூத்து மறந்து போச்சு கெட உண்டான காலத்திலிருந்து இது வரைக்கும் இல்லாத சரித்திரமாக இருக்கே கிடைக்குள்ள நரிகை பூந்து காதுகளை கடிச்சு கத்தரித்து எடுத்துக்கிட்டு ஓடி போச்சோ இல்லையே கடித்த மாதிரி இல்லையே அளந்து அறுத்த மாதிரில இருக்குது அப்போ எதிரிக வேலையாக இருக்குமோ இருக்கும் திருப்போன கிடைக்காரங்களுக்கும் நமக்கும் எப்பவுமே ஏழாம் பொருத்தம்தான் அவங்க வேலையாக தான் இருக்கும் ஆனால் அவங்க ஆடு பிடிக்கிற கூட்டமாச்சே காது இருக்க மாட்டாங்களே இப்படி பல தினசம் நினச்சி என்ன நடந்துச்சுன்னு கொண்டவாயினே கேட்டுருவோம்னு அவனை தீர்னா பழைய கம்பளி பொத்தி பம்மி பம்மி உட்காந்துருக்கான் பையன் கிட்ட வர வர ஒரு கருகல் வாசனை வருது இதனடா புதுசாக இருக்குது எங்கேருந்து வருது வாசனைன்னு பார்த்தா அடுப்பு தீக்கங்குகளேருந்து வருது ஒரு குச்சி எடுத்து சரசரனு அடுப்பை கிண்டி பார்த்தா எங்கள் கதியை பாத்திக்கலான்னு வெடைச்சி கிடக்குதுக கருகி போன காதுக ஏழே இது இவன் சோழிதாண்டான்னு பதறிப்பை திரும்பி பார்த்தா கம்பளியை உதறிட்டு ஓட்டத்தில் கூட்டிட்டான் கொண்டவாயன் அவன் உதறி எரிஞ்ச வேகத்தில் அவன் சட்டப்பையிலேருந்து துண்டா ஓடி விழுகுதுக அஞ்சாறு காதுக ஓங்காத அறுக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு அவங்க விரட்டேன் இவன் ஓட கரட்டுக்காட்டில் நடக்குது ஓட்டப்பந்தயம் வெடிச்சு வெடித்து விழுந்த பருத்தி பஞ்சு காற்றுல பறந்து போகிறது மாதிரி போகிறான் பையன் ஒரு சிங்கம் முயலை துரத்துனா சிங்கத்தை விட வேகமாக ஓடுமா முயல் ஏன்னா சிங்கம் துரத்துறது பசிக்காக முயல் ஓடுறது உசுருக்காக பசிக்காக ஓடுறத விட உசுருக்காக ஓடுற ஓட்டம் வேகம் கொடுக்குமா இல்லையா கொன்னவாயன் தப்பிச்சு ஓடியே போனான் ஆனாலும் கிடைக்காரன் ஒருத்தன் வீசி எரிஞ்ச வாங்குறவா கொன்னவாயன் காதோரமாக உரசிக்கிட்டு போய் விழுந்ததில் எலும்பில்லாத அடிக்காது ஒரு ஓரமாக அந்து போச்சு அவனுக்கு இடது காதில் இப்போவும் இருக்கிற ஒச்சம் காதரத்தை ஞாபக சின்னம் இப்படி எல்லா விஷயத்துலையும் அரைக்கணையனாக இருந்த கொன்னவாயன் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் விவரமாக இருந்தான் தை பொங்கல் தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு போகலைன்னா கிறுக்கு முத்தி போயிடும் அவனுக்கு பையில் பலகாரம் வாங்குவான் அப்பனுக்கு வேட்டி துண்டு வாங்குவான் அவனுக்கு யார் வீட்டில் திங்க தர்ற அதிரசம் முறுக்கு திங்காமல் ஒன்று சேர்ப்பான் கடைசியாக சுப்பஞ்செட்டியார் வீட்டுக்கு போய் கைக்கு ஏழு மேனிக்கு பதினாலு வளைவி வாங்குவான் அதை மட்டும் தனிப்பையில் போட்டு முடிஞ்சு இடுப்பில் சொருகிக்கிறுவான் முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தப்பான பழமொழி அது முடவன் கொம்புத்தேன் எடுக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லலாமா ஆசைப்படுறதில் என்ன தப்பு அவன் ஆசைப்பட்டுட்டான் கொன்னவாயனுக்கும் ஒரு காதல் இருக்குது